ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது மகாவீரியர். மலையாள திரைப்படத்தோட வீடியோ விமர்சனத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மகாவீரியர் இது எந்த ஜானரில் எடுக்கப்பட்ட திரைப்படம் அப்படின்றது முதல்ல பார்ப்போம். இது வந்து ஃபேண்டசி காமெடி ஜானரில் எடுக்கப்பட்ட ஒரு ஃபில்ம். இந்த திரைப்படத்தினுடைய ஒன்லைன் என்ன அப்படின்னா, இரண்டு காலகட்டங்களில் இந்த திரைப்படம் வந்து பயணிக்கிறது. ஒன்று இப்போதைய காலகட்டம், இன்னொன்று 15ஆம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய காலகட்டம். 15ஆம் நூற்றாண்டில் என்ன காலகட்டம் அப்படின்னா, ஒரு ராஜா அவனுக்கு இருக்கிற பிரச்சனை, இது 15ஆம் நூற்றாண்டு காலகட்டம். அதே நேரத்தில் ஒரு துறவி அவனுக்கான பிரச்சனை, இது வந்து இப்போதைய காலகட்டம். ஸோ இந்த ரெண்டு காலகட்டத்தில் இருக்கிற கதைகளும் ஒரு புள்ளியில் சேருது. அது என்னவாகுது, எதனால் அது ஒன்று ஒரு புள்ளியில் சேருது அப்படின்றதா இந்த திரைப்படத்துடைய ஒன்லைன். ரைட். மகாவீரியர் இந்த திரைப்படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்க்கலாம். மகாவீர் உக்ர சேனா மகாராஜா, அவர் வந்து லால், ஒரு பெரிய ராஜா. ஆனால் அவருக்கு தீராத ஒரு பிரச்சனை இருக்குது, விக்கல். அந்த விக்கல் வந்து பொதுவாக நம்மளுக்கு விக்கல் வந்தால் என்ன பண்ணுவோன்னா, பயமுறுத்தனா ஏதாவது பண்ணால் அது வந்து தக்கி நின்றுடும் இல்லையா. இவர் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு, ஒன்றும் வேலைக்காகல. அந்த விக்கலை நிறுத்துறதுக்கு தன்னுடைய பிரதம மந்திரியை கூப்பிட்றார். அவரு தான் வந்து நம்ம ஆசிஃப் அலி வீரபத்ரன். அவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, ஒரு அழகான பொண்ணு எனக்கு வந்து வேணும், ஒரு வாரத்தில் வேணும், எப்படியாவது எனக்கு கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த மந்திரி ஆசிஃப் அலி என்ன பண்ணுறாரு, பொண்ணை தேடி, அழகான பொண்ணை தேடி போகிறார். ரைட். இது ஒரு கதை. இப்படி யாருக்கும் போது கட்டானா, சாமியார் ஒருத்தரும் மரத்தடியில் உட்காந்துருக்காரு. அவர் தான் நம்ம நிவின் பாலை. அவர் ஒரு பால்காரன் ஒருத்தன் போயிட்டு இருக்கும்போது அவனை கூட்டு வச்சு அவருக்கு ஒரு லேகியத்தை கலந்து அவனுக்கு தண்ணியில் பாலில் கலந்து கொடுக்குறாரு. கொடுத்துக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தோன்னா பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கு, கோயில் இருக்குது. அங்கே ஆஞ்சநேயர் சிலை ஒன்று காணாமல் போகுது. அந்த ஆஞ்சநேயர் சிலை வந்து திடீர்னு பார்த்தா கோயில் குருக்கள் வந்து ஐயோ சலகானம் சலகானம்னு அடிச்சுட்டு ஓடியாந்தா, வெளியில் வந்து பார்த்தா நம்ம நிவின் பாலை பக்கத்தில் அந்த சிலை இருக்குன்றனால அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ ரெண்டு பிரச்சனை இருக்குது. ஒன்று ராஜா மகவீர், மகாவீர ராஜா இருக்கார் இல்லையா, அவருக்கான விக்கல் பிரச்சனை. இங்கே சாமி ஒரு துறவி, அவர் வந்து சிலையை திருடிட்டார் அப்படின்னு ஒரு பிரச்சனை. இந்த ரெண்டு பிரச்சனைகள்லேருந்து அவங்க வெளிவந்தாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த திரைப்படத்துடைய கதை. இப்போ மகாவீரிய இந்த திரைப்படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் கன்க்ளூஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தலாம். முதல்ல ப்ளஸ் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். முதல்ல நிவின் பௌலே, அவர் வந்து அபூர் நந்தன் அப்படின்ற துறவி கேரக்டர் பண்ணியிருக்காரு. உண்மையிலே சொல்கிறேன், அந்த கோர்ட் ட்ராமா இருக்கு இல்லையா, தன் மீது வைக்கப்பட்ட வழக்குக்கு தானே வந்து வாதாடுற அந்த சீன் வந்து உண்மையிலே இந்த படம் வந்து ஃபண்டாஸ்டிக். முக்கியமாக பர்டிகுலர் அந்த ஒரு புக்கு சீன் ஒன்று இருக்கும், இந்த புக்கு இங்கே இருக்குது அதுக்கு பக்கத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற அந்த ஒரு சீன் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப அற்புதமாக சொல்லப்பட்டது, ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. அது ஆக்சுவலி இந்த இதில் இன்னொன்று, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லாலு பர்ஃபார்மன்ஸில் பின்றாரு. என்னென்னா அவர் விக்கல், அந்த விக்கலில் அவர் படுற பாட அந்த ஃபஸ்ட்டு ஷாட் இருக்கு இல்லையா, அவருக்கு ஒரு விக்கல் பிரச்சனை இருக்குது அப்படின்றதுக்கு வந்து அவர் வந்து காட்டுற முகபாவம் ஃபஸ்ட்டு என்னவோ ஏன் இவர் இப்படிலாம் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் அந்த விக்கல் அந்த அந்த மொழியெல்லாம் போட்டு உருட்டி தன்னால் அதை அடக்க முடியல அப்படின்ற மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ஷாட் அப்படி வச்சுட்டதுக்கப்புறம் ஒரு ஒயர் வரும் கேமரா, பார்த்தீங்கன்னா அந்த புறத்தில் ஃபுல்லாக ஃபிகரு அதெல்லாம் கொடுத்து வச்சிருந்தேன் அந்த வயசில் எல்லாம் மல், அதாவது அந்த புறத்தை அழகினா சும்மா இட்டு வந்து ஒன்று கேட்க முடியாது இல்லையா, அது மாதிரி ரிச்சு கேர்ள்ஸாக இட்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க, ஃபண்டாஸ்டிக். ஆனால் என்ன பண்ணுறது, விக்கல் அவருக்கு வந்து எதையுமே அனுபவிக்க முடியாது, ராஜா விஷயங்கள் எதையுமே செய்ய முடியாத அளவுக்கு தவிக்கிறார் அப்படின்ற ஒரு கதை. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆசிஃப் அலி குதிரையில் போகிறது, போய் பேசுறது, எனக்கு வந்து ராஜா சொல்லிட்டார் அவ்வளோதான், நான் ராஜா சொல்லிட்டேன் நான் எதா இருந்தாலும் கேட்டுருவேன், எனக்கு வந்து மற்ற விஷயங்கள் எனக்கு எதுவுமே அதை பற்றி கவலையே கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர் ரொம்ப நல்லாவே அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்ததாக வந்து ஷான் வி ஸ்ரீ வத்சபா, அவங்க தேவயானி கேரக்டர் பண்ணியிருக்காங்க. உலகத்திலே அதாவது இந்த நம்ம நாட்டிலே ஏழு நாளில் ஒரு அழகான ஃபிகர் ஒன்று கூட்டணும் போது அதுக்கு இவங்க தான் காட்சிப்படுத்தியிருக்காங்க நல்லாவே. அதுவும் முக்கியமாக அந்த கோ ட்ராமாவில் வந்து அவங்க பண்ணுற விஷயங்கள் வந்து ஃபண்டாஸ்டிக். அந்த சீன்லாம் உண்மையிலே வந்து நம்மளுக்கே வந்து ஒரு பதம் பதவிக்குதுன்னு வச்சுக்காங்களேன். ஸோ அதுக்கு பின்னாடி வரேன், அது என்ன விஷயங்கிறது பதம் பதைக்கின்றது இப்போ வரும் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லால் சொல்லிட்டேன், சித்திக் ஜட்ஜாக இருக்கார். இதில் என்னன்னா, ஒரு 1000 வந்து நடுநிலையாக இருந்தாலும் யார் அதிகாரம் முக்கவன், யார்கிட்ட பணம் அதிகமாக இருக்குது, எவங்கிட்ட அதிகாரம் இருக்கோ அவனுக்கு வந்து சட்டமும் நீதியும் கூழக்கும்படு போடும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம். இதுதான் வந்து
இது பஞ்சபாண்டவாசில் வந்து பாஞ்சாலியை வந்து துகிலூர் வச்சானுங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சொல்லிட்டு போகலாம். இன்னொன்று, ஷான்வி சீவத்தை அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்கப்பா, ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக இந்த அந்த நடிக்கிறதுக்கு தைரியம் வேணும், நல்லாவே பண்ணியிருந்தாங்க, அது அதுக்காக சொல்கிறேன். அது அதுக்கு அதுக்கப்புறம் வந்து மல்லிகா சுகுமாரன் பிருத்திவிராஜோட அவங்க அம்மா ஒரு சீன் வந்தாலும் அவர் வந்து நிவின் பாலை வந்து அதை வந்து கேள்விகளில் மடக்கிற இடங்கள்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்தது வந்து இஷான் சாப்ராவுடைய மியூசிக், ரெண்டு பாடல்கள் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. மனோஜோட எடிட்டிங் ஓகே. சினிமோடாகிராஃபி வந்து சந்துரு செல்வராஜ். அதில் வந்து ஒரு குறை இருக்குது, என்னென்னா ஒரு 18th century அப்புறம் இப்போதைய காலகட்டம் அப்படின்ற ரெண்டு விஷயங்களில் வந்து இதுக்கு பயணிக்குது இல்லையா. இதில் நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த 18th century வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு வந்து ஒரு மாதிரி ஒரு கேட்சியாக இல்லை, ஒரு மாதிரி ட்ரையாக இருக்குது. வடநாட்டு பக்கம்லாம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாக இருக்கும். நம்ம ஊரெலாம் செழுமை, சேரநாடு கேரளாலாம் செழுமையாக இருக்கும். அந்த ஒரு ட்ரைனஸ் வந்து அதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல், அது கலர்ஃபுல்லாக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல்னு வச்சுக்கோங்களேன். இப்போ செட்டு வந்து இப்போ லாலு இருக்கிற அரண்மனை அது வந்து ஒரு கோட்டையில் போய் எடுத்திருக்காங்க, ஆனால் அது வந்து ரொம்ப ட்ரையாக தான் இருக்குது, அதுக்கு நீங்கள் வந்து அவ்வளோலாம் செலவு பண்ணிட்டு வேண்டாம். பட் இந்த பொண்ணை தேடி போகிற இடங்கள்லாம் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு கண்ணு குளிர்ச்சியாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். ரைட். ஸோ இதெல்லாம் வந்து படத்தோடைய ப்ளஸ் பாயிண்ட். அப்ரீட் ஷைன் தான் இதை வந்து இயக்கியிருக்கிறார். அவர் ஏற்கனவே வந்து ஆக்ஷன் ஹீரோ பிஜ்ஜு இயக்கிய இயக்குனர். ரைட். இதில் இந்த படத்தில் வந்து அப்ரீட் ஷைன் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, பொலிட்டிக்கல் சட்டையரோட பிளாக் ஹியூமரையும் மிக்ஸ் பண்ணி இந்த படத்தை கொடுத்துருக்காரு. இதில் நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன், இன்றைக்கி இருக்கிற நாடு இருக்கிற நிலமையில் சாமிய ரோஷன் போட்டு இப்படி ஒரு படம் எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கலாம். ஆனால் என்ன தான் நீங்கள் வந்து பழைய காலத்தை வந்து சூப்பர், நம் முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் கிடையாது அப்படின்னு கதையை பேசினாலும், பழங்கதை என்றைக்குமே வந்து வேலைக்கு ஆகாதுன்றதுக்கு தான், ராஜாவை வந்து விக்கல் நிற்கணுன்றதா ஒரு அப்பாவி பொண்ணு எப்படிடா காரணமாக அப்படின்றது தான் வந்து நம்ம சட்டையை பிடிச்சி கேட்கக்கூடிய கேள்வி. இந்த படம் அப்படி தான் கேட்குது. இதனுடைய உள்ளர்த்தம் என்னன்னா, ராஜாவுக்கு வந்து ஒரு பொண்ணு என்ன பண்ணுவோம், அவளை போய் கொடுத்துனா தான் அவளுக்கு ஆசைப்பாசம்லாம் கிடையாதா. ஏன்னா நம்ம இதிகாச கதைகள்லேருந்து நாகரிகமாகி மருவி எல்லாம் வளர்ந்து இந்த அளவுக்கு வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறமும் நம்ம வந்து அந்த பழைய கதைகளை பெருமையெல்லாம் எடுத்து பேசினா அது இன்றைய காலகட்டத்துக்கு வேலைக்காகாதுன்றது தான் அப்ரீட் ஷைன் சொன்ன விஷயம்னு எனக்கான புரிதல். அது வந்து மாறுபட்டிருக்கலாம். ஆனால் என்னென்னா, உங்களுக்கு அந்த பொண்ணை வந்து அவரோட விருப்பமில்லாம் ஒரு ராஜாவை கூப்பிட்டு வந்துட்டான்னும் போது அவளை வந்து கேள்வி கேட்கறது எல்லாமே, அதாவது அது ஒரு டயலாக் வரும், வக்கீல் ஒரு சொல்ல, ராஜான்றது அதிகாரம் அரசு, அப்போ ராஜா இப்போ வந்து ஜனநாயகத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசு, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நம்ம எல்லாருமே கேட்குறோம் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கூட, ஒரு தனிப்பட்ட ராஜாவினுடையக்காக ஒரு பொண்ணை வந்து சிரமப்படுத்துறது எப்படி, அதுவும் அந்த கோர்ட்டில் அந்த பொண்ணுக்கு வந்து அழுகையெல்லாம் சொல்லி கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து பரபதிக்குது இல்லை, டேய் என்னடா இப்படி போட்டு பண்ணுறீங்க. பாஞ்சாலி வந்து அந்த காலகட்டத்தில் பண்ணால் அது அந்த கால இதிகாசம், நம்ம எவ்வளோ நாகரிக வளர்ச்சி அடைஞ்சு வந்துட்டோம். இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டரை வந்து இப்படி வந்து இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து நடு கோர்ட் ஹாலில் வச்சு இன்னும் படுத்தினா அது எவ்வளோ கஷ்டம், நம்மளுக்குலாம் பரபதிக்குது இல்லையா. அதே தான் பழங்கதை, பழங்கதை தான் நம்ம நாகரிக வளர்ச்சியில் வந்துட்டோம், இன்னமும் நம்ம பழங்கதையில் பேசிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி தான் எனக்கு இது பட்டுது. பட் இருந்தாலும் முதல் பாதியில் அந்த கோ ட்ராமா கொடுத்த விறுவிறுப்பு செகண்ட் ஹாஃபில் வந்து அந்தளவுக்கு இல்லை அப்படின்றதும், இதில் என்னென்னா புதுமையாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18th century கேரக்டர்ஸையும் இப்போது இருக்கிற கேரக்டர்ஸையும் கோர்ட்டில் வந்து ஒன்றா வந்து பண்ணியிருக்கிறது பெரிய விஷயம் ஆக்சுவலி. அதில் நடுவில் அந்த இங்கிலீஷ் வசனங்கள், இந்த ராஜா துவாரபாலகர்கள் அப்படிலாம் பார்க்கும்போது அது கொஞ்சம் புதுமையாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்தளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்ததா பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் அப்படின்னா அந்தளவுக்கு இல்லைன்னு சொல்ல முடியும். இதை இன்னும் கொஞ்சம் கன்வின்சிங்காக பண்ணியிருக்கலாமோ அப்படின்றதான். பட் எனிவே இட்ஸ் அ குட் ட்ரை அப்படின்றத மாற்றுக்கிறதே இல்லை. பட் இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாஸ் கூடிய மதிப்பெண் 5.75. இந்த திரைப்படம் வந்து அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, யூ சர்டிஃபிகேட் மூவி தான். பட் ஒன்றும் பெருசாக இல்லை, ஏன்னா அதை விடலாம் பெருசாலாம் நம்ம பார்த்தாச்சு. ஸோ அதனால் இட் டசன்ட் மேட்டர். ஸோ ஃபேமிலியோடய நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். வேறு என்ன உங்கள் கருத்துக்கள் எது வரதாலும் அதை பெருடங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதில் நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.